ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இறந்தவர்களுக்கு வருடா வருடம் திதி செய்யும் நாள் கணிப்பது பற்றிய வீடியோ பதிவு ஆறு இந்த ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்கள் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை அழுத்தி ஆளில் போடுங்கள் சரி விஷயத்துக்கு வருவோம் ஏன் ஐயா ஒரு விஷயத்துக்கு இத்தனை வீடியோக்களை பதிவு செய்து எங்கள் பொறுமையை சோதிக்கிறீர்கள் என்று நீங்கள் முனுவுணுப்பது என் காதில் விழுகிறது அதாவது ஜோதிட சாஸ்திரம் படித்து முடிக்கும் நிலையில் இருக்கும் இருப்பவர்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு மணி நேரத்தில் இவ்விளக்கங்களை கூறி புரிய வைத்துவிடலாம் ஜோதிட சாஸ்திரமே அறியாதவர்கள் நிதானமாக நான் மேலோட்டமாக கூறும் விஷயங்களை கவனித்தாலே போதுமானது இதற்கு முழு முழு ஜோடித சாஸ்திரம் படிக்க வேண்டிய அவசியமும் இல்லை சரி இப்போது வீடியோ ஐந்தில் இறுதியில் பதிவிட்ட விநாயக சதுர்த்தி நாளை பற்றி ஓர் ஆய்வை பார்ப்போம் இதற்கும் நாம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வருடம் முதலே ஆய்வு செய்வோம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் புரட்டாசி மாதம் மூணாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வந்துள்ளது ஆங்கிலப்படி பத்தொம்பது ஒன்பது ரெண்டாயிரத்து பன்னிரெண்டில் வந்துள்ளது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆவணி இருபத்தி நாலாம் தேதி வந்துள்ளது ஆங்கிலப்படி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்து பதிமூணில் வந்துள்ளது ரெண்டாயிரத்து பதினாலாம் ஆண்டு ஆவணி மாதம் பதிமூணாம் தேதி வந்துள்ளது ஆங்கிலப்படி இருபத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்து பதினாலில் வந்துள்ளது இறுதியாக இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஆவணி மாதம் ஆறாம் தேதி வந்துள்ளது ஆங்கிலப்படி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் வந்துள்ளது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மட்டும் புரட்டாசி மாதத்தில் வந் வந்துள்ளதை வந்துள்ளது மற்ற வருடங்களில் ஆவணி மாதத்தில் முன்னும் பின்னுமாக வருவதை நாம் கவனிக்கலாம் இதையும் நீங்கள் ஒரு குறிப்பாக எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்தால் இதில் ஒரு உண்மை புரியும் இப்படி கோகுலாஷ்டமியும் விநாயக சதுர்த்தியும் தமிழ் மாதங்களிலும் ஆங்கில மாதங்களிலும் தேதிகள் மாறி மாறி மற்றும் முன்னும் பின்னும் வருவதை நாம் கவனிக்க வேண்டும் ஏன் இப்படி வருகிறது எதன் அடிப்படையில் கணித்து பார்த்தால் சரியாக வரும் என்பதை இன்னும் ஓரிரு வீடியோக்களின் பதிவுகளுக்கு பிறகு நாம் இதனை பார்க்க போகிறோம் என்னதான் முன்னும் பின்னும் கோகுலாஷ்டமி விநாயக சதுர்த்தி வந்தாலும் கோகுலாஷ்டமியிலிருந்து பனிரெண்டு அல்லது பதிமூணாம் நாள் விநாயக சதுர்த்தி பண்டிகை என்பது நிதர்சனமான உண்மை இப்படி தமிழ் ஆங்கில மாதங்களில் முன்னும் பின்னுமாக வந்தாலும் மேல் சொன்ன எண்ணிக்கைப்படி மாறாமல் வருவது எப்படி ஏன் இந்த தெய்வங்களின் பண்டிகைகளுக்கும் இறந்தவர்களின் திதிநாள் கணிப்புக்கும் என்ன தொடர்பு வரும் என்று கேட்பவர்களுக்கு கண்டிப்பாக தொடர்பு உண்டு என்று தான் சொல்வேன் இதை பற்றி பின்வரும் வீடியோக்களின் மூலம் நாம் அறிந்து கொள்வோம் நிதானமாக பின்தொடர்ந்து வரவும் இதுபோல் திதியை அடிப்படையாக கொண்டு வரும் பண்டிகை நாட்களை தமிழ் மாத அடிப்படையிலும் ஆங்கில மாத அடிப்படையிலும் கணிப்பது கிடையாது இதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு கணித வரைமுறை உண்டு இந்த கணித முறை பஞ்சாங்க தயாரிப்பாளர்கள் பயன்படுத்தும் ஒரு கணித முறை அந்த கணித முறை விளக்கங்களை மாத அடிப்படையில் அவர்கள் பஞ்சாங்கத்தில் மட்டும் குறிப்பார்கள் மற்றபடி ஒரு தின காலரண்டிரலோ அல்லது மாத காலரண்டிரலோ இந்த குறிப்புகள் கிடையாது இது பஞ்சாங்கம் பார்ப்பவர்கள் மட்டுமே அறியக்கூடியது இந்த விஷயங்கள் தெரியாத ஜோதிடர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இப்படி தெரியாத ஜோதிடர்களை அணுகி திதிநாள் குறிக்கும் பட்சத்தில் அது தவறான நாள் ஆகவும் செய்கின்றது மேலே சொன்ன கோகுலாஷ்டமிக்கும் விநாயக சதுர்த்திக்கும் பனிரெண்டு அல்லது பதிமூணு நாள் இடைவெளி என்ற ஒரு கணக்குப்படி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வருடம் மட்டும் நாற்பத்தி ரெண்டு நாள் இடைவெளி வந்துள்ளது அந்த வருடம் மட்டும் நாற்பத்தி ரெண்டு நாள் இடைவெளிவாத காரணம் என்ன என்று கேட்டால் அவ்வருடம் ஆவணி மாதம் மல மாதமாக வந்துள்ளதுதான் காரணம் என்ன ஐயா மீண்டும் ஒரு குழப்பம் என்று கேட்கிறீர்களா வரும் வீடியோக்களில் இதற்கும் விளக்கம் குறத்தான் போகிறேன் நிதானமாக வரும் வீடியோக்களை பார்த்து வாருங்கள் இந்த தலைப்பு பற்றி பதினான்கு பதிவுகளாக தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது எனவே மொத்த பதிவுகளை ஸ்கிப் செய்யாமல் பார்த்தால் மட்டுமே இதில் உள்ள விஷயங்கள் புரியும் அதுவரை சிந்தியுங்கள் செயல்படுங்கள் நன்றி வணக்கம்